என் வேண்டுகோள், இதுக்கப்புறம் நீங்க படம் தயாரிக்க கூடாது. படம் தயாரிப்ப நேத்து ஆர் பி சௌத்ரி சொன்னார் ஹைதராபாத்ல, அந்த பெரிய சிரஞ்சியை வச்சு இப்ப படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேத்து பேசுற ஒரு விஷயமா இல்ல, படம் பாவம் பண்ணுவான் தான் படம் தயாரிப்பாளா வருவான்றான். யார்? ஆர் பி சௌத்ரி. 100 படத்துக்கு மேல சக்சஸ் ஆகி மிகப்பெரிய பணங்களை சேர்த்து வைத்திருக்கிற ஆர் பி சௌத்ரி சொன்னாரு, தமிழ் படையாய் அங்க எடுக்காம அங்க போறேன்னா இந்த தமிழே வேணாம், எனக்கு மரியாதை இல்லை, பாவம் பண்ணவன் தான் அங்க படம் எடுப்பான்ற ஆர் பி சௌத்ரி. அந்த நிலை உண்மை, அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. மறுத்தா வாங்க பேசுற எத்தனை உதாரணம் சொல்லணும் நான் சொல்றேன். ப்ரொடியூசருக்கு மரியாதை எல்லாம் போயிட்டு அப்படி என்னுடைய கன்ஷ. நம்ம ராஜேஷ் எதுக்கு சொல்றேன்னா, தாயை தெய்வமாக மதித்து. என் தாய் அன்னைக்கு தாய், காலமான பிறகு தெய்வம், இப்பொழுது உன் தாய் அல்ல தெய்வம. அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதம் உனக்கு நிச்சயம் உண்டு. அதோட மனைவியும் சகோதரியும் அழைத்து மேடைக்கு வாருங்கள் என்று சொன்ன அந்த தாய் குலத்திற்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை, அதுவே உங்களை வெற்றி பெற வைக்கும். அதனால படம் எடுக்காதீங்க இப்போ, வேணாம் ஒரு 5 படம் 10 படம் நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டராக வாங்க, அதில் சேர்த்துக்கிட்டு அப்புறம் படம் எடுங்க. வேண்டாம்னு சொல்ல, இப்போ வேண்டாம். ஏன்னா படம் எடுப்பது டார்ச்சர். இல்லம்மா இல்லை, உட்கார், நீ அப்புறம் பேசு, உன்ன பேச விட என்ன சொல்லு. இல்லை என்னை விட அனுபவம் உனக்கு இருக்காது. என்ன வாழ்க்கையா நான் என்ன சொன்னேன், மியூசிக் டைரக்டராக வந்துட்டேன், படம் எடுக்கிறவுடைய டார்ச்சர் என்னன்றது எங்களுக்கு தெரிய, நடிக்கிறவங்களுக்கு தெரியாது, சுகம் காண்பவர்கள். அதனால் இதெல்லாம் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறவங்க வச்சு நன்றி சொல்லுங்க, நீங்கள் நன்றியோடு இருங்க. ஆனால் அதுக்காக வந்து எங்கள் ப்ரொடியூசர் படுற கஷ்டங்களை என்னன்றது நாளும் அனுபவிப்பவர்கள். நான் அனுபவிச்சிருக்கேன் 9 படம் எடுத்து. நான் இப்படி பேசுறேன் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? செல்லுமணிக்கு தெரியும். அதனால் முதல்ல இப்படி குறுக்கிட்டு வந்து உங்கள் நன்றியை பேச கூட போகிறாங்க, அப்போ சொல்லுங்கள். இதை என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம் கூடாது, நான் பல பேரை டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஆகவே தம்பி இப்போ படம் வேணாம், அந்த தம்பியெல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருங்க, மியூசிக்கில் சக்ஸஸ் பண்ணுங்க, இடையில படம் எடுக்கிற வேலை வந்தால் டிஸ்டர்ப் ஆகிடும், மியூசிக் வராது, தனியாக கவனம் செலுத்த முடியாது. அந்த அக்கறையில் சொல்கிறேன், சக்ஸஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 2 படம் எடுங்கன்னு தான் நான் சொன்னேன். அப்போ இவருக்கு வேலை கொடுங்க, ஆனால் ஃபாதர் ரோலுக்கு தான் வருவார் அன்றைக்கி. அருமைச்சா குதிரைகளே, இந்த படம் வெற்றி பெறும். ஏன்னா ராஜ்குமார் சுரா படத்தின் டைரக்டர், அவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இந்த சின்ன படமே என்னால் வெற்றிகரமாக செய்து கொடுக்க முடியும் என்றார்னா, தம்பி வாழ்க, இன்னும் மறுபடியும் சாதிப்பீங்க. என்னுடைய தினேஷ், டான்ஸ் மாஸ்டர் தினேஷ், ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு படத்துக்கு டான்ஸ் அமைச்சார் நீலாங்கரையில். சிம்பிளாக ஒன்லி 2 டேஸ் அருமையான ஒரு பாட்டு, அது பேசப்படும் பேசப்படும். படத்தின் பேர் பஜனை. சிம்பிளாக செலவு கம்மியாக ஒரு காமெடி படம், அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த படம் பண்ண பிறகு இன்னொரு பாட்டை அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டு கொடுறாரு, சார் நீங்களே இதை பண்ணிவிடுங்க சார். அந்த அளவுக்கு ப்ரொடியூசருக்கு ஒத்துழைப்பு இருந்தால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த அக்கறையோடு தான் நான் எல்லோருக்கும் பேசி கொண்டிருக்கிறேன். என் ப்ரொடியூசரை காப்பாற்றுவது என் வேலை. அந்த பஜனை படத்துக்கு வந்தாங்க சார் படம் எடுக்க, ஏறக்குறைய 60-70 லட்சம் கம்மியாக எடுக்கிறதுக்கு நான் வழிகாட்டினேன். நான் இல்லைன்னா அவன் 3.5 கோடி ஆகிருக்கும். நான் அதை வழிகாட்டிருந்தால 2.75 முடித்தாங்க. ஏன்னா எப்படி வாரி கொட்டுறது, வாங்கி ஓடுறது தான் இங்கே வேலை. அதை எப்படி செலவை சிக்கனாக பண்ணுங்க, படம் எடுங்க, நல்ல படம் எடுங்க என்று சொல்லி, இந்த லோக்கல் சரக்கு நிச்சயமாக இளைஞர்களை கவரும். அதில் அந்த அளவுக்கு விஷயம் இருக்கிறது. பாட்டுக்கள் அத்தனையும் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. நம்முடைய தினேஷும் அப்போ அந்த ஹீரோ என்ன பாபு, தம்பி யோகி பாபு இன்றைக்கு நல்ல முறையில் வந்துட்டுருக்கார்.
நல்ல மாதிரியாக வந்துட்டுருக்காரு. சிம்பிளாக சின்ன ப்ரொடியூசர்கள்லாம் ஒரு நல்ல அமைக்கபலாக ஓரளவுக்கு உதவி செய்து கால்ஷீட்டையும் ஒழுங்காக கொடுத்து நல்ல மாதிரியாக பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய படங்கள் ஒரு வியாபாரம் நிச்சயம் இருக்கிறது, ஓடிடியில் இருக்கிறது, தியேட்டருக்கு ஆட்கள் வர்றாங்க. அதனால் அந்த தம்பி ஒரு தடவை என்கிட்ட ஒரு ரிப்போர்ட் வந்தது, நான் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கும்போது டப்பிங் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னார். நான் என்ன பண்ணிட்டேன், சத்யா ஸ்டுடியோவில் ஒரு படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வச்சுட்டு அடுத்த படம் முடிச்சுட்டு அடுத்த 10 படம் பண்ணுறேன், டப்பிங் 6 மாதம் பொறுத்து பண்ணுறேன்னா அந்த ப்ரொடியூசர் கதி என்ன, யோகி பாபு தம்பி அது யோசிக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சேன். அப்போ அவர் ராஜஸ்தானில் ஷூட்டிங்கில் இருக்கார். இதை யாரோ பிஆர்ஓ உடனே சொல்லிட்டார், 1 ஹவரில் என் ஸ்பீச்சை. ஆனால் அந்த தம்பியை பாருங்கள், உடனே ராஜஸ்தான்லேருந்து லஞ்ச் டைம் எனக்கு ஃபோன், அண்ணே அது இல்லைன்னு காரணம் ப்ரொடியூசர் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு ரெண்டு விஷயம் சொன்னார். ரைட் இருக்கட்டும், ப்ரொடியூசர் பணம் போட்டான், 6 மாதமாக படம் நிற்குது, தம்பி நீங்கள் கொஞ்சம் பேசி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் மீதி ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன்னு. சார் வந்த 2 வாரத்தில் திருப்பி பேசிட்டார் சார். ஆக ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு இன்றைக்கு காமெடியாக ஹீரோவாக வருகிற ஒரு நம்ம நல்ல நகைச்சுவை நடிகர், அவரும் நன்றாக இருக்க வேண்டும். மறக்காம ஃப்ரீஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.